வாடா பிரகாஷ், வா வா. அப்புறம் கல்யாண வேலையில எப்படா போயிட்டு இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்குது. ஏய், ஏண்டா ஏதாவது காசு கீது பத்திலையா? வர்றா, எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிட்டு போ, கல்யாணத்தை சிறப்பா பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பிரியா வர சொல்லு. சரி அப்படியா? சரி, பிரியாவை கூப்பிடுறேன், நான் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, பிரியா வாமா, பிரியா, பிரியா. இன்னும் என்னமா பண்ற உள்ள? பிரகாஷ் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பேசிட்டு இருக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அட இருப்பா, உங்ககிட்டயும் பேசணும். என்ன அதிசயமா இருக்குது, ஒரு போன் கூட பண்ணாம வீடு தேடி வந்துட்டு. அது ஒண்ணு இல்லடா தம்பி, உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்ன எல்லாருமே ஒரு விஷயம் பேசணும் விஷயம் பேசணும்னு வர்றீங்க? ஏன், ஏதாவது பிரச்சனையா? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நான் உன்கிட்ட கேக்குறேன். என்னம்மா, ஏதோ கேட்கணும்னு மதையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிற, அப்படி எதா இருந்தாலும் கேட்டுருமா, மனசுலயே வச்சுக்காத. அப்பா, அது ஒண்ணு இல்லப்பா, அஜய்க்கு நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பிரியாவை கல்யாணம் பண்ணி போறவங்க முன்னாடியே வந்து உன் குழந்தைனாருக்கு பொண்ணு கேட்கறதுன்னு வந்து நிக்கிறிய, நீ என்ன லூசா? கொஞ்ச நேரம் என்னதான் சொல்றாங்கன்னு கேளு பாண்டி. கல்யாணம் ஆன அந்த வருஷத்துலேருந்து இப்போ தான் பிறந்த வீட்டை தேடி வந்து சி கேட்குற, எப்படி என்ன தான் கேட்பேன்னு பார்த்தா ஏதோ நகை நட்டு கேட்பேன், வீடு நலம் கேட்பேன்னு பார்த்தா கடைசியாக என் ஒழுங்கினாருக்கு பொண்ணு கூடன்னு என்கிட்டயே கேட்குறேன். அதோட போகணுமா, ஏற்கனவே நீயும் நானும் சம்மந்தம் பண்ணலான்னு சொல்லி என் பையனை வச்சு எனக்கு மானமே போச்சு, இதுக்கு மேலே சம்மந்தம் பண்ணலாமான்னு யோசித்தா விருப்பம் இல்லைம்மா. அது நின்னது நின்னாவே இருக்கட்டும். என்னடா கேக்குறதுன்னு பார்த்தா பத்திரிக்கை அடிச்சு ஊரு முழுக்க கொடுத்து கல்யாணமே நடக்க போகுது, இப்ப வந்து பொண்ணு கேட்டு நிக்கிற, என்னக்கா பண்றது? ஏண்டா, நீ பத்திரிக்கை அடிச்சாச்சா? கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏண்டா, பிரியாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எதுக்கு இந்த முடிவு சொல்லு? அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான் உன்னோட எண்ணம். சொல்றதுல என்ன 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 தப்பு பாண்டி? ஏண்டா, அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பிரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது முடியுமா? பாண்டி, காதலுங்கிறது கையில இருக்கிற கைரேக மாதிரி, ஒரு தடவை வந்தனா அது ஆயுசுக்கு மரியாதை. அவங்கள பிரிச்சு வேற யாருக்கு வாழ வச்சீங்கன்னா அவங்க வந்து கடைசி வரலும் துக்கத்தோட தான் வாழலாங்கிறதுனா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நீ அந்த அஜய்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. நல்லா டைலாக் பேசுறடா. ஏண்டா, என் தங்கச்சி லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான்டா நீயும் எங்க அப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க? திடீர்னு உங்களுக்கு என்னடா நானதையும்? ஏன், அந்த அஜய் ஏதாவது பணம் கொடுக்குறன்னு சொன்னானா? நாங்களும் சொன்னமேடா, சொத்தையே கொடுக்குறோம்னு சொன்னமே, அப்புறம் என்ன? பாண்டி, நீ சொத்தை கொடுக்கலாம், பங்களா காரு இப்படி எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா அவன் நீ என் கூட கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ்க்கை சீரழிஞ்சு தான்டா. இங்க பாரு பாடி, வீணா பிடிவாத பிடிக்காத. இங்க பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும்னு நினை. இங்க பாரு அஜய், நான் வளர்த்த பையன், அவளுக்கு இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நீ நினைக்காதரா? இங்க பாருக்கா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, அந்த அஜய கட்டிக்கிறதுக்கு மட்டும் நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். ஏண்டா, இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டல, அப்போ உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியா அமையக்கூடாது அப்படின்னு தான் நீ நினைக்கிற? உன் வீராப்பு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற? நீ கடைசி வரைக்கும் உன் தங்கச்சி வீட்டோடயே வச்சிட்டு எவனுமே வந்து பொண்ணு கேட்க மாட்டான். நீ எப்படி ஊதாரி மாதிரி வீட்டிலே இருந்துட்டுக்கிறியோ, இவளையும் வீட்டிலே வச்சுக்கடா. வேண்டாண்ணா, வேண்டாம், நீ சம்மதிக்கே வேணாம். ஆனா சின்ன வயசுல இருந்து நான் எது கேட்டாலும் மறுக்காம வாங்கி தருவேன். அப்படிதானா நான் இதும் கேக்குறேன். ஆனா இது பாருண்ணா, நான் அஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஓ சம்மதம் வேணும் தான் நான் இப்படும் போராடுறேன். அதனால புரிஞ்சிக்காம
உன்னுடைய தங்கச்சியாக உன் கூட இருந்துடுறேன். வேண்டாண்டா பாண்டு, இவ்வளோ இவ்வளோ தூரம் சொல்கிறா. ஏற்கனவே ரவி மாரி கல்யாணத்தை கூட்டி வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டான்னா இன்னும் மானம் போயிருண்டா. அதனால அஜய்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. ஏப்பா, அவன் தான் சின்ன பொண்ணு, புரிஞ்சுக்காமல் பேசுகிறான்னா நீங்களுமா? அதுக்கு இல்லைடா, மான மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லை, மானம் போகிறதுக்கு முன்னாடி நாம்ளே அதை காப்பாற்றுறதுக்கு பார்க்கணுமில்ல. ஏன்னா தப்பிச்சோட சந்தோஷத்தை முக்கிய சந்தோஷத்தோட உன்னோட வீர பேர் வயிறா, இதுதான் முக்கியமா போச்சா? ஆனா நான் குழந்தையா இருக்கும்போது நான் எது கை நீட்டாலும் எனக்கு உடனே வாங்கி தருவேன். நான் பண்ண சின்ன சின்ன சேட்டையெல்லாம் நீ பார்த்து பார்த்து ரசிப்பேன். எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு பார்த்து பார்த்து வாங்கி தருவேன். இன்னைக்கு எனக்கு உன பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஏன் நான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்? அண்ணா வாழை வெட்டியா தங்கச்சி வந்துட்டா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழைக்கு அமுச்சு தரணும்னு தான் அண்ணன் தனுப்பா. பரவாயில்லண்ணா, நான் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து என் வாழ்க்கை வாழாமலேயே உன் கூட சந்தோஷமா இருந்துடுறேண்ணா. சின்ன வயசுல இருந்து அக்காவையும் தம்பியும் விட உன் மேலதாம எனக்கு பாசம் ஜாஸ்தி. நீ சின்ன குழந்தைய இந்த வீட்டுக்கு வந்தப்போ உங்க அம்மா உயிரோட இல்லை. என்ன தாய் ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிட்ட நம்ம அக்காவும் நம்ம குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு புகுந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து உன் மேலே அதிகமாக பாசம் காட்டி வளர்த்ததுனாலவோ என்னவோ உன் மேலே அக்கறையும் பாசமும் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். அது உன் காதல் வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதுன்னு நீ நினைக்கிற? இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் உன் காதலுக்காக என்கிட்ட இப்படி போராடுற பார்த்தியா, உன்னை வளர்த்தணும்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி நீ, உன் கல்யாணத்துக்கு நான் தடையாக இருப்பேனா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அஜயவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சந்தோஷமாக இருமா. எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இனி அஜய் பிரிய கல்யாணம் தான். எப்படியோ என் தங்கச்சி என் வீட்டுக்கே மருமகளாக வரப்போறான். ஏம்மா பிரியா, நினைச்ச மாதிரியே உனக்கு அஜய் கூடயே கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுமா, ரொம்ப சந்தோஷமா இருமா.